ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சென்னையிலிருந்து ஸ்ரீ குரு நித்யா சங்கர். இன்றைய பஞ்சாங்கம் சுபக்ருது வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அஸ்வதி நட்சத்திரம் சுக்லபட்ச திருதியை திதி வைத்திருதி யோகம் கரசை கரணம். இன்றைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் சு, சே, சோ, ல. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய அக்ஷய ராசி பலன் மேஷ ராசி. இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். மனதிற்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுவீர்கள். கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் செலவு செய்வீர்கள். முயற்சிக்கேற்ற வருமானம் கிட்டும். வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதம் ஏற்படும். தொழில் நன்றாக இருக்கும். கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார்கள். வெளியூர் பிரயாணம் மன நிறைவை தரும். இன்று திருமணம் சார்ந்த எண்ணங்கள் கைகூட குலதெய்வத்திற்கு ஏதேனும் ஒரு சிறிய காணிக்கை செலுத்தி பின்னர் முயற்சிக்கவும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ரிஷப ராசி. இன்று முயற்சி சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும். வருமானம் தடைபடும். புதிய முதலீடுகள் செய்யலாம். லாபம் உண்டு. வீடு விற்க முயற்சி செய்பவர்களுக்கு லாபமாக கிரயம் செய்ய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். குலதெய்வம் அனுகூலம் இருக்கும். சரியான நேரத்தில் உணவை சாப்பிடவும். ஒற்றை தலைவலி அசிடிட்டி தொந்தரவு ஏற்படக்கூடும். இருமல் தொண்டை வலி சார்ந்த மருத்துவ செலவுகள் இருக்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. தொழிலில் உங்களுக்கு அழுத்தம் உண்டு. வெளியூர் பிரயாணத்தால் லாபம் உண்டு. மிதுன ராசி. இன்று வருமானம் நன்றாக இருக்கும். மன அழுத்தம் ஏற்படும். அரசாங்கம் தொடர்பான தொலை தொடர்புகள் காலதாமதம் மற்றும் விரயம் ஏற்படுத்தும். தாயாரால் மனமகிழ்ச்சி மற்றும் லாபம் கிட்டும். தகப்பனாரிடம் மன வருத்தம் ஏற்படக்கூடும். குழந்தைகளிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். லாபத்திற்காக விரயம் செய்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். தொழிலில் திருப்தியாக நடக்கும். கடகராசி. இன்று ஒரு மனமகிழ்ச்சியான நாள். புதிய முதலீடுகள் இன்று லாபம் தரும். தொழில் கூட்டாளிகளால் வருமான விரயங்கள் ஏற்படும். குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள். தனியாக வண்டியோட்டி செல்லும் போது கவனமாக செல்லவும். குழந்தைகளால் நன்மை ஏற்படும். இளைய சகோதரருக்கு கடன் சார்ந்த உதவி செய்வீர்கள். கால் மூட்டு சார்ந்த மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடன் மகிழ்ச்சியாக டூர் செல்ல வாய்ப்பு உண்டு. வெளியூர் பிரயாணத்தால் அலைச்சல் ஏற்படும். சிம்ம ராசி. வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களுக்காக விரயம் செய்வீர்கள். வருமானத்தில் நல்ல லாபம் உண்டு. தொழில் சார்ந்த தொலை தொடர்புகளில் கவனம் தேவை. புதிய முயற்சி சார்ந்த விஷயங்கள் பற்றி இன்று அதிகமாக சிந்திப்பீர்கள். வீடு வாகனங்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளுக்காக செலவு செய்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். தகப்பனாரின் விருப்பத்திற்காக செலவு செய்வீர்கள். தொழில் நன்றாக இருக்கும். கன்னிராசி. இன்று ஒரு மனமகிழ்ச்சியான நாள். பேச்சில் கவனமாக இருந்தால் உங்கள் வருமான தடையை தவிர்க்கலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். வீடு பராமரிப்பு மற்றும் வாகன பராமரிப்பு செலவு உண்டு. குலதெய்வம் அனுகூலம் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் வெளியூர் கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். தொழிலில் மன அழுத்தம் உண்டு. துலாம் ராசி. இன்று வருமானம் நன்றாக இருக்கும். தகப்பனாரால் சற்று மன அழுத்தம் ஏற்படும். ஆராய்ச்சி கல்விகளுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும். வெளியூர் பிரயாணங்கள் மன மகிழ்ச்சியை மற்றும் லாபத்தை தரும். தொழில் சிறக்கும். நண்பர்களுடன் கேளிக்கைக்காக செலவு செய்வீர்கள். விருச்சிக ராசி. இன்று ஒரு பாக்கியமான நாள். இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் கோவிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். கடன் வாங்கி வீடு மனை வாங்குவீர்கள். மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கால்வலி மற்றும் வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும். வெளி உணவை தவிர்க்கவும். தகப்பனாரால் அனுகூலம் உண்டு. வேலையில் நண்பர்களால் காலதாமதம் ஏற்படும். மனம் விரும்பிய லாபம் கிட்டும். வெளியூர் பிரயாணத்தால் அழுத்தம் உண்டு.
தன்னை பற்றிய எண்ணம் மேலோங்கி இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும். தனுசு ராசி, முயற்சிக்காக விரயம் செய்வீர்கள். இன்று தொலைபேசி மற்றும் ஆன்லைன் தொடர்புகள் அதிக நேரம் செலவிடுவீர்கள். வருமானம் நன்றாக இருக்கும். வண்டி வாகனம் மனம் விரும்பியது போல் அமையும். குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை தரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். இன்று புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். வெளியூர் பிரயாணம் லாபம் தரும். சகோதரர்களுக்கு இடையே வம்பு வழக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மகர ராசி, இன்று ஒரு திருப்தியான நாள். பேச்சில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் லாபம் தரும். தாயாரின் மகிழ்ச்சிக்காக செலவு செய்வீர்கள். தகப்பனாரால் அனுகூலம் உண்டு. தொழிலில் அழுத்தம் இருக்கும். புதிய முயற்சிகளுக்காக வெளியூர் செல்வது விரயத்தை ஏற்படுத்தும். கும்பராசி, இன்று தகப்பனாருடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். குழந்தைகளால் மன அழுத்தம் உண்டு. வருமானம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் முதலீடுகள் லாபம் தரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். நண்பர்களுக்காக விரயம் செய்வீர்கள். தொழில் நன்றாக இருக்கும். வெளியூர் பிரயாணம் இனிதே அமையும். மீனராசி, இன்று ஒரு மன மகிழ்ச்சியான நாள். லாபத்திற்காக பணம் விரயம் செய்வீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வெளியே சென்று வரக்கூடும். புதிய முயற்சிகள் லாபம் தரும். தாயாருடன் வம்பு வர வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உண்டு. முதுகு வலி மற்றும் பாத வலி ஏற்படக்கூடும். தொழில் முயற்சி விரயத்தை தரும். புதிய முதலீடுகள் லாபம் தரும். தூக்கம் குறைவாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்கள். நன்றி.